வீங்கி போனானே பெத்தாப்பேன் பதறார். மகனுக்கு பிடிச்ச பூந்தியை வாங்கிட்டு சாயந்தரம் வர்றாருயா மகனை சமாதானப்படுத்துறதுக்கு. 5:30 அவங்க அப்பா வந்துட்டார். இவன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து அடி வாங்கினவன் மூஞ்சிலாம் வீங்கி அவங்க அப்பா பார்த்தோன்னே வந்துட்டார். பெரிய வெங்காயம் கணக்கில் ஜென்மத்துக்கும் பாஸ் ஆனது இல்லை, என்னை என்னை அடிக்கிறியா அப்படின்னு மனசில் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பாவுக்கு அடித்து பெரிய வசனம் பேசிட்டு வந்துட்டார். செத்து தொலடா என் மூஞ்சிலே முழிக்காரன்ட்டார். எந்திரிச்சு போக அவங்க அப்பனுக்கு மனசு இல்லை. அவனுக்கும் அவங்க அப்பன்கிட்ட போக அடிச்சில போய அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அப்பா எந்திரிச்சு மகன்கிட்ட வர்றார். வந்து சாமி காலையில் அப்பா அடிச்சு விட்டன்ல? ஆமாம் அடிச்சு வாங்கியா எப்படி வீங்கியிருக்க அவன்ட்டான்னு வந்துருச்சு பிடிச்சிட்டான் பாரியா அடிக்கிறா. அப்பா மடியில் தூக்கி வச்சுட்டு சாமி வெர்றா ராஜா அப்பா தானே அடித்தேன். ஆமாம் அடிச்சு விட்டு அப்பா தான் அடித்தேன்னு வேற வசனா இந்திரா பூந்தி ஒன்றும் வேணாம். காலையில் 5 அடிச்சு விட்டு 50 கிராம் பூந்தியை வாங்கி ஏமாத்திரியா சாப்பிட்றா ராஜா அப்பா வாங்கி கொடுக்குற பூந்திரா நல்லா இருக்குண்டா. வேணாம் வேணாம் வேணான்னுக்கிட்டு 50 கிராமே தின்னு விட்டேன். அந்த இனிப்பு பூந்தியோடு அவன் கண்ணீர் சேர்ந்து உள்ளே போகுது பார். இந்த நேரத்தில் அந்த மகன் அடைகிற சந்தோஷம் 1,00,000 ரூபா கொடுத்தாலும் எம்ஏ பிஹெச்டி படித்தா கூட அந்த மகன் அந்த அப்பாவினுடைய அன்பை நினச்சி அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு பாச பரிமாற்றம் தான் இன்றைக்கி மனித சமுதாயத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அன்பால் ஈடுபட்டு ஒருத்தன் ஒரு செயலை செய்கிறான் பார்த்தீங்களா, அதற்கு நிகரான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. சென்னையில் அவ்வளவு பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அம்மா வந்து முருக பக்தை, டெய்லி முருகனையே கும்பிட்டு அந்த பிறக்க போகிற முருக மகனுக்கு செந்தில்குமார்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணி, பொம்பளை புள்ள பிறந்தா பழனீஸ்வரின்னு பேர் வைக்கணும், ஆம்பளை புள்ள பிறந்தா செந்தில்குமார்னு பேர் வைக்கணும்னு முருகனை வேண்டிக்கிட்டு மாசமாக இருக்குது அந்த பிள்ளை. வெள்ளத்தில் சிக்கிரிச்ச அந்த தாய் ஒருத்தன் போய் காப்பாற்றி அந்த மாசமாக இருக்கிற தாயை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு மண்டபத்தில் விட்டு அந்த தாய்க்கு பிரசவம் அப்படின்னு. இங்கெல்லாம் வீட்டுக்காரர் போவார். 5 டெல்லி மனைவி போயிட்டு இருக்கேன். மாமா மெதுவாக போ மாமா, எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் தான். 3 2 உள்ள பத்துட்ட, மெதுவாக போ, எல்லாத்துலேயும் வேகந்தேன் வேகந்தேன், மெதுவாக போ மெதுவா வாடி. 15 தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம் தமிழர்களுக்கும் நம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உண்டு. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவன் ஏன் இப்படி இறுக்க பிடிச்சிருக்கான்னா விவேகானந்தர் சொன்னார், விட்டா அந்த பிள்ளை இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுறேன், இவன் இன்னொரு பொண்ணோட ஓடி போயிடுவேன். அதனால தான் நம்பிக்கை இல்லாமல் கட்டிப்பிடித்து கொண்டு வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வெளியிலே நாம் இடைவெளியோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் அன்பு என்ற மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரே இனம் நம் தமிழ் இனம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். கீழடியிலும் சிவகலையிலும் நாம் ஆய்வு செய்த அந்த ஆய்விலே 3,000 ஆண்டுகளுக்கு முன்பே அன்போடும் பாசத்தோடும் நாகரிகத்தோடும் வாழ்ந்த இனம் தமிழினம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ்குடி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நமது தமிழினம் அறிவினால் உயர்ந்ததல்ல, அன்பாலும் பாசத்தாலும் தான் ஒரு மனிதன் வாழ முடியும். இந்த சமுதாயத்தில் நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது